இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பேபி பொட்டேட்டோ கறி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த உருளைக்கிழங்கு கறியை செஞ்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு கறி ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன உருளைக்கிழங்கு 150 கிராம், பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி அரை கட்டு, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 6, ஜீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை சின்ன துண்டு, லவங்கம் 2, பூண்டு 6 பல், பூண்டு 6 பல் எடுத்துக்கோங்க, சின்னதாக இருக்கிறதுனால நான் 10 பல் எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 1/4 பதம் வெந்திருந்தால் போதும். வெந்த உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு ஸ்போர்க்கால எல்லா பக்கமும் ஹோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மசாலா உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லா இறங்கிடும். மசாலாவுக்கு மிக்சி ஜாரில் 6 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1/2 கட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த மசாலா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஒரு பேனில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த கறி நெய்யில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா உருகுனதும் லோ ஃப்ளேமில் வச்சு 1/2 இன்ச் பட்டை, 2 லவங்கம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற 1 வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நெய்யில் ஓரளவு நல்லா வதங்குனதும் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இதனுடைய பச்சை வாசனை போனதும் இதில் வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் மசாலாவும் சேர்ந்து வர்ற வரைக்கும் உருளைக்கிழங்கு உடையாமல் கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கெட்டிப்பட்டு இதிலிருந்து நெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் விட்டு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவி ஸ்டேஜ் வந்ததும் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு இந்த உருளைக்கிழங்கு கறி ஆப்டாக இருக்கும். இந்த டேஸ்டான உருளைக்கிழங்கு கறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.